வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளாஸ் அட்வைசர் சேனல். லாஸ்ட் கிளாஸ் நம்ம சியோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் சி டோக்கன்ஸ். ஸோ சி டோக்கன்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராமில் இருக்க ஒரு ஒரு பார்ட், தட் இஸ் ஒரு லைனில் இருக்கிற ஒரு ஒரு டிவிஷனுமே கன்சிடரிங் ஆஸ் அ டோக்கன்ஸ். அந்த டோக்கன்ஸ்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பை மீன்ஸ் ஆஃப் சிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ், தென் ஐடென்டிஃபயர்ஸ், கான்ஸ்டன்ஸ், ஸ்ட்ரிங், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிக்ஸ் கேட்டகரைஸ் மூலமாக தான் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அந்த சி ப்ரோக்ராம்ன்றது. ஒய்? பிகாஸ் ஒரு சி ப்ரோக்ராமில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கம்பைல் பண்ணி தென் ஒரு மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கேட்டகரைசேஷன் இருக்குது. ஒரு ப்ரோக்ராமில் எது கீவேர்ட், எது ஐடென்டிஃபையர், எது கான்ஸ்டன்ட் அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட். ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாமே ப்ரீடிஃபைன்டு திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோ, டூ, கோ டு, பிரேக், சைஸ் ஆஃப், கேஸ், இதெல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். எவ்ரி திங் இஸ் ப்ரீடிஃபைன். அந்த கீவேர்ட்ஸ் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் டெடிக்கேட்டடாக ஒரு ஒர்க் தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட். இன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நம்பர் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் யூஸிங் சி ப்ரோக்ராம். அப்படின்னா அந்த நம்பரோட டைப் சொல்லணும். அந்த நம்பரோட டைப் இன்டீஜர். இன்டீஜர்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இன்ஃபினிட்டி அந்தமாரி வர நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டீஜர். இன்ட்னு கொடுத்து ஒரு நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட் ஏ ஈக்குவல் டு 10. இப்படி தான் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம், 10. அந்த 10ன்றது என்ன டைப் பார்த்தா இன்டீஜர் டைப். ஸோ யூ ஹவ் டு டிக்ளேர் தட் ஆஸ் இன்ட். ஸோ அந்த இன்ட்ன்றதை வந்து இன்டீஜர் இல்லை இனிட் அந்த மாதிரிலாம் நம்ம ரீநேம் பண்ண முடியாது. ஸோ திட் இஸ் அ கீவேர்ட். கீவேர்டுன்றதால, ப்ரீடிஃபைன்டு கீவேர்டுன்றதால நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. டெடிக்கேட்டடாக என்ன சீல சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தோஸ் ஆர் செட் பை கீவேர்ட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபையர். ஹியர் ஏ இஸ் தி ஐடென்டிஃபையர். ஒரு வேரியபிளோ இல்லை ஃபங்க்ஷனோ இல்லை அரே அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம கொடுக்குற யூசர் டிஃபைன் நேம் தான் ஐடென்டிஃபையர். அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அதை நம்ம ப்ரோக்ராமில் ஃபர்தராக ரீயூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை திரும்ப நம்ம கால் பண்ணணும் இல்லை யூஸ் பண்ணணும்னா அந்த ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணி தான் நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, திஸ் இஸ் த ஐடென்டிஃபையர். கன்சிடர் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு இப்போ ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணோம், அதில் கூட மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மெயின்ன்ற நேமே வந்து ஐடென்டிஃபையர் தான், வாய்டு மெயின். அப்போ மெயின்ன்ற இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதேமாதிரி வேறு வேறு ஃபங்க்ஷன் சப் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப் ப்ரோக்ராமில் அதோட நேம் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ தட் இஸ் செட் டு பி ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போது சேஞ்ச் ஆகாமல் ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இந்த 10ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்கும்னா, இன்டீஜர் டைப் 1, 2, 3, 4, 0 அந்த மாதிரி, தென் ரியல் டெசிமல் வேல்யூஸ் 2.5, 3.5, 4.5, 9.5 லைக் தட். தென் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ABCD அப் டு செட் கேரக்டர். தென் ஸ்ட்ரிங், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி குரூப் ஆஃப் கேரக்டர்ஸோ இல்லை கேரக்டர்ஸோ இல்லை நம்பர்ஸ் இல்லை ரியல் நம்பர்ஸை ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோன்னா தென் நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த நேம் சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செட் டு பி கான்ஸ்டன்ட். தட்ஸ் ஆல் அபவுட் கான்ஸ்டன்ட். தென் ஆப்ரேட்டர்ஸில் யூனரி, பைனரி, டெரினரி. தென் இந்த கேட்டகரியிலேருந்து வர்றது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், தென் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்தமாரி ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னலாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணோம்னா, ஸ்டார், ப்ளஸ், மைனஸ், ஸ்லாஷ், ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ், தென் க்வெஷ்சன் மார்க், இதெல்லாமே யூஸ் பண்ணி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்து யூ ஆர் கோயிங் டு கேட்டகரைஸ் இன் தி சி ப்ரோக்ராம். தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே செட் டு பி ஸ்ட்ரிங். மோஸ்ட்டாக வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்னா வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுப்போம். அதுமாதிரி டபுள் கோட்ஸில் எது வருதோ அது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரிங். தென் லாஸ்ட் ஒன், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னா பேரான்திசிஸ் போடுவோம், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். தென் அதே ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கேலிப்ரேஸ் போடுவோம், ஓப்பன் கேலிப்ரேஸ், க்ளோஸ் கேலிப்ரேஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சி டோக்கன்ஸ். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர், கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங், தென் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இந்த சிக்ஸ் கேட்டகரி யூஸ் பண்ணி தான் ஒரு சி ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க.
Why we are splitting in the sense, அந்த கம்பைலருக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது த கம்பைலர் ஹேஸ் டு ஃபைண்ட் அவுட் விச் ஆர் தி கீவேர்ட்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஆர் தி ஐடென்டிஃபையர் அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் கம்பைலருக்கு ஈஸியாக அதை வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் சி டோக்கன். தேங்க்யூ.